தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. ரொம்ப ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 to 2 weeks இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது. அந்த வீடியோ வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. ஒரு ப்ராங்கான ஒரு வீடியோ தான், ஏமாத்துற ஒரு வீடியோ தான். சின்ன பையன் ஒருத்தன் அழுதுகிட்டே இருப்பான். ஸோ அந்த வீடியோ தான், அதை பற்றி தான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். என்னென்னா அந்த வீடியோ பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த அஞ்சு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு வீடியோவில் இதுவும் ஒன்று. என்னடா ரசித்து பார்த்த வீடியோவா, நீ அவ்வளோ குரூயலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த வீடியோ வந்து ரசித்து பார்க்கல. அந்த வீடியோலாம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம், ஐ மீன் பப்ளிக் பிளாட்ஃபார்மில், சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு 3000 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம். எதுக்காக அந்த கமெண்ட்லாம் படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட்ஸில் எப்படி என்ன மைண்டில் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக போய் படித்தது. அதில் என்ன நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னா, 10 ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கிறது குரூயல்ட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற எல்லாருமே அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அந்த பையன் அழகாக. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம், கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு சின்ன பிஞ்சு மனசு வந்து காயப்படுத்தி அழ வைக்கிறாங்க. பெரியவங்களை காயப்படுத்தி அழ வைக்கிறதே வந்து ரொம்ப தப்பு. அதுவும் அந்த சின்ன பையன், எதுவுமே தெரியாத ஒரு பையன். அந்த பையனை வந்து உங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக, உங்களுடைய ஒரு ஆசைக்காக என்ன பண்ணுறோம், அழ வைக்கிறோம். அதை பார்த்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க இல்லையா, அதோ ரொம்ப கொடுமையாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் இந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சது, ஏன் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இன்னும் ஒரு பார்ட் 2 போடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பையன் வந்து அழ வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்லாம் ரொம்ப வக்கரமாகலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியவே இல்லை. இதுதான் வந்து ஹியூமனோட டெண்டன்சி, இப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. மனிதகுலம் வந்து எந்த லெவலை வந்து நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்குது, அதாவது மனிதன் வந்து எப்படிலாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். என்னென்னா, ப்ராங்க் ஷோஸ்லாம் நிறைய நடக்கும். நிறைய ப்ராங்க் ஷோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்போம். நான் கூட நிறைய ப்ராங்க் ஷோஸ்லாம் பார்ப்பேன், லைக் ஜலால், அதுக்கப்புறம் ஃபன் பண்ணுறோம், இது போல் ப்ராங்க் ஷோஸ்லாம் இருக்குது. அதில் என்னென்னா, அடுத்தவங்க வந்து காயப்படுத்தக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹைகோர்ட் கூட சொல்லியிருந்தாங்க ப்ராங்க் ஷோஸ் வந்து நடத்தக்கூடாது, இதுக்கப்புறம் ப்ராங்க் ஷோஸ்லாம் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் நீங்கள் நம்ம வந்து எது வேணால் பண்ணலாம், பட் அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தக்கூடாது. அது காயப்படுத்துகிறா வந்து அது வந்து தவறு. ஏன்னா அந்த ப்ராங்க் ஷோனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டாக ஒருத்தர் வந்து ஏமாத்துறோம். அதாவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, ஒருத்தர் அதாவது அன்னோன் பர்சன் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அது வந்து ஒரு ட்ரஸ்ட், ஹியூமனிட்டி. அந்த நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரியான செயல்கள் தான் அந்த ப்ராங்க் ஷோஸ்லாம். சரி, இந்த நம்பிக்கைலாம் உடஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நாளுக்கு நாள் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை வந்து போயிடும். அது வந்து இன்டைரக்டாக அது வந்து மனித குலத்தையே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறிடும். ஸோ அதுதான் என்னென்னா, இப்போ இங்கே வந்து நம்ம சில ஃபிலிம்ஸை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து சைக்காலஜி ரிலேட்டடான ஒரு விஷயம், அதுக்காக தான் இது வந்து நம்ம ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து எடுத்துப்போம். என்னென்னா, சினிமாவில் சில சைக்கோத்தனமான ஒரு படம்லாம், சைக்கோ கேரக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ண படங்கள்லாம் பார்த்துருப்போம். லைக் நம்ம ஸ்பைடர்னு நினைக்கிறேன், அதில் வந்து எஸ்ஜே சூர்யா இருப்பார். அதில் அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எதை பார்த்து சிரிப்பார்னா, அடுத்தவங்க அழகிறத பார்த்தாருனா அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அதை வந்து நம்ம என்ன கேரக்டர்னு சொல்கிறோம், சைக்கோ கேரக்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோவில் அந்த குழந்தை அழகிறத பார்த்து சிரித்த எல்லாருமே என்ன கேரக்டரு, ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய வல்காரிட்டி என்ன நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக அந்த படத்தோட பேர் வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. லைக் அது பேர் வந்து, அந்த படம் வந்து சமர்னு நினைக்கிறேன். விஷால் வந்து நடிச்சிருப்பார், அவங்க த்ரிஷா, அவங்க அப்புறம் சுனைனா, ஸோ அவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ரெண்டு வில்லன் இருப்பாங்க, ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அவனோட என்டர்டெயின்மெண்ட்காக என்ன பண்ணுவான்னா, அடுத்தவனோட வாழ்க்கையை வந்து ஒரு கேம் மாதிரி வச்சு விளையாடுவான். நிறைய இடத்துல கேமரா வச்சு ஒரு மனுஷனோட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க, லைக் பெட்டிங் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த சீன்ஸ்லாம் நான் வந்து பார்க்குறேன். அதாவது அடுத்தவங்களோட எமோஷன்ஸை வந்து பார்த்து ரசிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இந்த 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 அழகத்தை பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு செல்ஃபிஷ்னஸ். அதெல்லாம் என்னென்னா, ரெண்டு விதமாக நம்ம வந்து மனிதர்களை வந்து பிரிக்கலாம். என்ன எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து தான் அழுது தான் கஷ்டப்பட்டு தண்ணியை வருத்திக்கிட்டு அடுத்தவங்களை வந்து சிரிக்க வைப்பாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா, தான் சிரிக்கிறதுக்காக மற்றவங்களை வந்து அழ வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.